கத்திற்கு ஸ்தோத்திரம். காலை மன்னா, மாய்ந்து போகும் கணம். நான் பாவம் செய்தேன், இப்போது நீர் என்னை கணம் பண்ணும். 1 Samuel 15:30. பெருமையுள்ள ஜனங்களை பற்றிய அஞ்சத்தக்க ஒரு உண்மை யாதெனில், அவர்களுடைய ஜீவியமானது பரிதவிக்கப்படத்தக்கதாயிருப்பது மட்டுமன்றி, அவர்களது மரணமும் நித்தியமும் கூட மிகவும் பரிதவிக்கப்படத்தக்கதாயிருக்கும். சாதாரணமாக பாவம் செய்கிறவர்கள் தங்கள் பாவங்களை குறித்து உணரும் போது தேவனிடம் மன்னிப்பு கேட்கின்றனர். ஆனால் தன் பாவம் சுட்டி காண்பிக்கப்பட்ட போது இஸ்ரவேலின் முதல் ராஜாவாகிய சவுல் சொன்னதை பாருங்கள். நான் பாவம் செய்தேன், இப்போது நீர் என்னை கணம் பண்ணும். 1 Samuel 15:30. தான் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்ததை அறிந்திருந்தும் மன்னிப்பை தேடுவதற்கு பதிலாக அவன் கணத்தை தேடிக்கொண்டிருந்தான் என்பது எவ்வளவு துக்ககரமானது. ஒருவன் கணத்தை தேடுவானாகில் அது அவனது ஜீவியத்திலுள்ள மறைந்திருக்கும் கழுவி சுத்திகரிக்கப்படாத பாவங்களின் நிச்சயமான அறிகுறியாகும். சவுல் வில் வீரரால் மிகவும் காயப்பட்ட போது அவன் தான் மரிக்கப் போவதை அறிந்திருந்தான். எனினும் அக்கடைசி சில நொடி பொழுதுகளை அல்லது நிமிடங்களை தான் மனஸ்தாபப்பட்டு மனந்திரும்பி நித்தியத்திற்காக தன்னை ஆயத்தப்படுத்தி கொள்வதற்காக பிரயோஜனப்படுத்தி கொள்வதற்கு பதிலாக அவன் இன்னும் கௌரவத்தையும் கனத்தையும் நாடினான். சவுல் தன் ஆயுததாரி நோக்கி, அந்த விருத்த சேதனம் இல்லாதவர்கள் வந்து என்னை குத்தி போட்டு என்னை அவமானப்படுத்தாதபடிக்கு நீ உன் பட்டயத்தை உருவி என்னை குத்தி போடு. 1 Samuel 31:4 என்றான். தன் மரணத்திற்கு பின்னர் தான் விருத்த சேதனமில்லாத ஒரு நபரால் கொல்லப்பட்டதாக ஒருவரும் தன்னை குறித்து சொல்லக்கூடாது என்று அவன் விரும்பினான் என்பது வெளிப்படை. அவன் யார் மூலமாக கொல்லப்பட்டாலும் நரகத்திற்கே போகப் போகிறான். ஆனால் அது அவனுக்கு கொஞ்சம் கூட ஒரு பொருட்டாக இருக்கவில்லை. அவனுடைய ஆயுததாரி அவனை கொல்ல மறுத்துவிட்டான். எனவே சவுல் தன் பட்டயத்தை நட்டு அதின் மேல் விழுந்தான். ஆனால் அவனுடைய தற்கொலை முயற்சி தோல்வியுற்றது. மரணமும் கூட தன்னை பகைக்கிறது என்பதை அவன் உணர்ந்தான். பின்பு அவன் ஒரு அமலேக்கியனிடம் தன்னை கொன்று போடும்படி கேட்டுக்கொண்டான். அமலேக்கியன் அவன் மேல் ஏறி நின்று அவனுடைய தலையை வெட்டி போட்டான். 2 Samuel 1:9-10. எப்படிப்பட்ட பரிதபிக்கப்படத்தக்க பின்மாற்ற நிலையில் அவன் தன் ஜீவனை முடித்தான். சவுலின் முடிவு நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு எச்சரிப்பாக இருக்கிறது. எவ்விதம் பெருமையானது நம் ஜீவியத்தையும் மரணத்தையும் நித்தியத்தையும் மிகவும் பரிதவிக்கப்படதாக்கிவிடக்கூடும் என்பதை அது நிரூபிக்கிறது. விருத்த சேதனம் பண்ணப்படாத ஒரு பெலிஸ்தியன் தன்னை கொல்வதை சவுல் விரும்பவில்லை. ஆனால் அவன் ஒரு அமலேக்கியனிடம் தன்னை கொல்லும்படி கேட்பது எவ்வளவு அவமானமானது. அமலேக்கியன் பெலிஸ்தரை காட்டிலும் மோசமானவர்களும் அருவறுப்பானவர்களுமாயிருந்தனர். இவ்வுலகத்தில் கணம் ஒரு நிழலை போன்றது. எவ்வளவு அதிகமாக நாம் அதை நாடி செல்கிறோமோ அவ்வளவு அதிகமாக அது நம்மை விட்டு ஓடிப்போகும். ஆமென்.